வணக்கம். இந்த பார்த்தீங்க சொன்னால் நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கு, தைராய்டு பிரச்சனை, ஐ மீன் இதயம் சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரி பல நோய்களால் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க. இப்போ சர்க்கரை நோயாளிகளுடைய விகிதம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அதுக்கு என்ன கருதுனா அதோடைய உணவு அரசியல் தான். ஸோ உணவு பழக்கங்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதியையும் தைராய்டு பிரச்சனையும் இதயம் சார்ந்த நோய்களையும் கொண்டு வந்து விடுகிறது. நம்முடைய முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகளுக்கு நீங்கள் பின்னோக்கி பாருங்கள், யாருக்குமே சர்க்கரை வியாதி ரொம்ப ஒரு ஊருக்கு ஒரு ஆளுக்கு தான் இருக்கும். அது வந்து செல்வந்தராக இருப்பார். அது ஏன் அவருக்கு வந்து சொன்னால் அவர் போயிட்டு டவுனுக்கு போயிட்டு அவருக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான், டெஸ்ட் பண்ணுறதுனால தான் அவருக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகி அவர் சர்க்கரை நோயாளியாக மாறி இருக்கிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்முடைய உணவு முறை தான் காரணம். இப்போ உணவு முறைகள் அந்த காலத்து பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக விவசாயம் இயற்கை உரங்கள் அவெல்லாம் போட்டு தயார் பண்ணாங்க, அது வந்து பிரச்சனையே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா செயற்கை உரங்கள் சேர்ப்பதனால் நிறைய வந்து அதனால பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட் இருக்காது. இப்போ அதனால நம்ம என்ன பண்ண முடியும், அதை தவிர்க்க முடியுமா பார்த்தீங்கன்னா சொல்லி, உங்கள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வுன்னு சொன்னால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கட்டாயம் இந்த தானிய உணவுகள், அதாவது கோதுமை அரிசி தானிய வகைகள்லாம் நீங்கள் நீக்கிட்டு மற்ற உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் கொழுப்பு நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு கார்ப்பு கம்மி. இப்போ நீ கூட சொன்னார் நான் ரெண்டு இட்லி தான் சொன்னார், இப்போ ரெண்டு இட்லியே பாய்ச்சி இருந்தேன், ரெண்டு இட்லியே வந்து சர்க்கரை வியாதி உருவாக்குற ஒரு பொருள் தானே. நீங்கள் வந்து அதை பண்ணிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து நிறைய வெஜிடபிள்ஸை சாப்பிடுங்க, அதுக்கு ப்ரீமியன் சாப்பிடுங்க, இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அது மைண்ட் செட் வேணும், நம்மளுக்கு ஆரோக்கியம் பெற வேணும்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே மிக முக்கியமாக கருத முடியும். நேற்று ஒரு நண்பர் இங்கே வந்திருந்தார், அவர் கேட்டால் பேலியோ டயட்டில் வந்து எனக்கு வந்து தாவர சம்மந்தப்பட்ட, அதாவது வெஜிடேரியன் சம்மந்தப்பட்ட இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அந்த வெஜிடேரியன் பேலியோ இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் கூட அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அடிக்கடி ஆடை நீக்காத பால் எடுத்துருங்க, அந்த அதில் வந்து ஃபேட் கிடைக்கும், அது ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பட்டர் டீ பட்டர் காஃபி சாப்பிட்லாம். அடுத்து வந்து நெய் தேங்காய் எண்ணெய் வெண்ணெய் இது மாதிரி உணவுகள் நிறைய சேர்த்துக்கலாம். பாதம் பருப்பு இருக்கு இல்லையா, பாதம் பருப்பு நான் சொல்லியிருக்கேன், பாதம் பருப்பு வந்து நிறைய சாப்பிடக்கூடாது, ஏன்னா அதில் பைத்திய காசு இருக்கிறதுனால அதை பைத்திய ஆசிரியர் குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறது, நேரடியாக அதை வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிடுங்க, அல்லது வந்து முத நாளே நீங்கள் வந்து ஊற வச்சு அதை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த பைத்திய காசு உங்களுக்கு குறைஞ்சி போயிடும், அப்போ இன்சுலின்ஸ் சுரப்பு ஆட்டோமேட்டிக்காக குறையும். திரும்ப சொன்னது மாதிரி இந்த நம்ம இன்சுலின் சுரப்பதை தடுப்பதற்கான உத்திகளை நம்ம கையாள வேண்டும். இன்சுலின் எப்போ சுரக்கும் என்பதை ஒரு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போ ஒரு குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட் மாலிகுல் வந்து நம்ம உள்ளே போகுதோ அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி இன்சுலின் சுரக்கும். அப்போ இன்சுலின் சுரப்பதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நம்ம இன்சுலின் சுரக்கிறதுனால நம்முடைய கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், உடல் குண்டாவது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு குறைக்கணுமோ மினிமைஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 40-50 கிராம் தான் கார்போஹைட்ரேட் இருக்கிற அளவு பார்த்துக்கணும் அதுதான். ஸோ இந்த வெஜிடபிள் ஐட்டம்னு சொல்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பன்னீர் சீஸு சாப்பிட்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பன்னீரில் வந்து டிக்கா மஞ்சூரியன் இது மாதிரி எது பண்ணி சாப்பிட்டாலும் நல்லது தான். அடுத்து காலிஃப்ளவர் வந்து காலிஃப்ளவர் பக்கோடா சொன்ன இல்லையா, காலிஃப்ளவர் வந்து நிறைய பக்கோடா வந்து செஞ்சு எடுத்துக்கிறங்க, அது கால்சியம் ரிச் இருக்குது. அது பக்கோடா சைக்கிள் டீ ப்ரே பண்ணிங்களா வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நெல்லை யூஸ் பண்ணிக்கிறேங்க. அடுத்து வந்து மசாலா தோசை சைக்கிள் பார்த்தீங்கன்னா நெய் நிறைய விட்டுருங்க, அப்போ தான் உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும், அதை வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து முட்டைக்கோஸ் இருக்கு இல்லையா, முட்டைக்கோஸ் வந்து நிறைய நீங்கள் சேர்த்துக்கணும், அது வந்து நிறைய ப்ரோட்டீன் ரிச் இருக்குது, மற்ற மினரல்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொத்தவரங்காய் வெண்டைக்காய் இது மாதிரி காய்கறிகளை வந்து எந்த இயன்ற அளவுக்கு எவ்வளவு அதிகமாக சேர்த்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவு சேர்த்துக்கிறங்க. கீரை வகைகள் வந்து வெரி ஸ்பெஷல், கீரை வகைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதாவது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்கிற சத்துக்கள் எல்லாமே அதில் இருக்குது, அதில் கீரையை வந்து அதிகமாக சேர்த்துக்கிறங்க. அது சேர்த்தையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் அதை சுவையாக சாப்பிட்ற மாதிரி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், அதை சேர்த்துக்கிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வெங்காயம் தக்காளி வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து நிறையா இருப்பதாக நீங்கள் சேர்த்துக்கணும். ஈவினிங் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு சூப்பு வந்து சாப்பிட்டுக்கலாம், என்ன சொல்லணும் வெஜிடபிள் சூப்பு சாப்பிட்டுக்கலாம், அது வந்து பசியை வந்து கட்டுப்படுத்தும். அடுத்து வந்து இந்த வந்து உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் சொன்னால் கேரட்டு பொரியல், கேரட்டு பொரியல் தான் பீட்ரூட் பொரியல் வேண்டாம், கேரட்டு பொரியல் நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு எப்படி கிழங்கு வழி ஆனால் அறவே தவிர்த்து விட வேண்டும், பச்சைக்காரில் எவ்வளோ சாப்பிடணும் ஒரு பிரச்சனை கிடையாது. அதுமாதிரி இப்போ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இடையில பசி இல்லாமல் ஒரு வீக் மேனேஜ் பண்ணிட்டு சொன்னால் உங்களுக்கு எஃபெக்டிவாக சர்க்கரை வியாதி சர்க்கரையுடைய அளவு குறையும். வித்தியாசமான உணர்வீர்கள், இந்த பெரிய உணவு பயன்படுத்தி நல்ல தூக்கம் வரும், நல்ல ஸ்லீப்பிங் வரும், அதை வந்து நீங்கள் பயன்படுத்திடுங்க. இன்னைய டயட் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கி 23வது நாள் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய டயட், காலையில் வந்து ஒரு மூடி தேங்காய்,
தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னு சொல்ல தேங்காயை வந்து நீங்கள் வந்து நல்லா முத்திரை தேங்காய் இருக்கணும், அதை வந்து அரை தேங்காய் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிடுங்க. நைட்டு வந்து சரி மதியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஒரு காய்கறிகள் உள்ள ஒரு பொரியல் செஞ்சுக்கலாம், இல்லை குறிப்பாக முட்டைக்கோசோ இல்லை காலிஃப்ளவரை செஞ்சுக்கிறேன். நைட்டு வந்து தான் ஃபேட் வந்து அதிகமாக உள்ள உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து மட்டன் முடிஞ்சால் மட்டன் பண்ணிக்கிறங்க, அல்லது வந்து முட்டை இருக்கு இல்லையா, நாலு முட்டையை அவிச்சு அதில் வந்து நிறையா இது பண்ணிக்கிறோம். அதை வந்து முட்டையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ அப்படியே சாப்பிட்றது எனக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிடலாம். வெங்காயம் தக்காளியெல்லாம் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மசாலாக்கள்லாம் போட்டு அதில் வந்து நல்லா வர மாதிரி கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதில் முட்டையை போட்டு அது ரெண்டையும் கலந்து சாப்பிட்டீங்களா உங்களுக்கு சுவையாக இருக்கும். அதில் வந்து நெய்யோ தேங்காயோ நிறையா விட்டுக்கிறங்க, நிறைய விட்டு பண்ணிங்கன்னு உங்களுக்கு சுவையாக இருக்கும். இது மாதிரி பயன்படுத்தினா டெஃபரெண்டாக ஆரோக்கியம், அதாவது உடல் எடை குறைவது என்பதை விட சக்கரை வியாதி தைராய்டு பிரச்சனை எல்லாமே பிரச்சனை சரியாகும். சந்திப்போம் நாளை, நிறைய விஷயங்களோட. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.